தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புங்க. கிட்டத்தட்ட 2035 காலிப்பணங்களோட இந்த வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே எலிஜிபிள். நீங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்தராக இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி அங்கேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவியன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சியிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கப்போகுது. இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 13/6/2022, அதாவது அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கிருந்து ஓப்பன் ஆகுது, இன்னிலேருந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 2022 டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே மாறுது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே தனித்தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொடுத்துருக்க ஏஜ்லேருந்து நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கட்டாயமாக உண்டு. ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசிக்கு கீழே தான் வருவீங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான ssc.nic.in தான் அப்ளை பண்ண போகிறீங்க. வெப்சைட்டோட லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th எனி டிகிரி முடித்தவங்க, அதுக்கு மேலே எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி படித்தவங்க, இவங்க எல்லாருக்குமே ஜாப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 18-30 வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய போஸ்டிங்ஸ்க்கு ஏஜ் லிமிட் இருக்குது. சில போஸ்டிங்ஸ்க்கு 18-25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பதவி கொடுத்துருக்காங்க. சீனியர் அசிஸ்டண்ட்டு, நர்சிங் ஆஃபீஸரு, அக்ரிகல்ச்சர் அசிஸ்டண்ட்டு, என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குமோ எல்லா போஸ்டிங்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் 10th முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. அடுத்து பாருங்கள், ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து 12th முடித்தவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. அடுத்து பாருங்கள், கிராஜுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து டிகிரி, அதாவது எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஹையர் செகண்டரியில் டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்தவங்க ஹையர் செகண்டரி அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்க ப்ரோ, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாலையுமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி இன்சூரன்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த போஸ்டிங்லாம் நியூ டெல்லியில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இந்த போஸ்டிங்ஸ்லாம் கொல்கத்தாவில் இருக்கும். இதே மாதிரி கீழே சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள், இதில் பாருங்கள், டெக்னிக்கல் சூப்பர்டென்ட் கேட்குறாங்க, விஓஎஸ் சென்டர் சென்னை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த போஸ்டிங்ஸ் இருக்கும். 18-30 வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுப்பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். ஹையர் செகண்டரி, அதாவது 12th அல்லது டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதே மாதிரி கொச்சியில் பாருங்கள், கொச்சியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சென்னையில் நிறையா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேடி ஹெல்த் விசிட்டர் கேட்குறாங்க, ஃபார்மஸ்ட் கம் கிளர்க் சித்தாவில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த போஸ்டிங்ஸை பாருங்கள், ரீஜினல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்கில் எந்த விதமான சென்டர்ஸோ இல்லை ஊர் பேரோ எதுவுமே கொடுக்கல, ஸ்டேட் பேர் எதுவுமே கொடுக்கல. அப்படி போஸ்டிங்ஸ் வந்து இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேரில், இதில் ஹையர் செகண்டரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், இதுவும் ஊர் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம். இந்த போஸ்டிங் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கலாம், இல்லை இந்தியாவில் எங்கே வேணால் கிடைக்கலாம். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. 100 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சிஎஸ்டி மற்றும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதற்கான சென்டர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ் இருக்குங்க பாருங்கள். சென்னை, மதுரை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்னு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சென்டர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிடியூட் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு நாலு சப்ஜெக்டில் உங்களுக்கு வைக்கிறாங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் டைமும் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 0.50 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, அதனால் பார்த்து எழுதுங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஓகே அப்படின்னா கட்டாயமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கான அப்ளை வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நாளைக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அப்ளை வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், அப்ளை வீடியோ வந்துடும். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.